டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தளபதி விஜய் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் லியோ. இந்த படத்தோட ஷூட்டிங் காஷ்மீரில் பயங்கர குளிரில் ஷெட்யூல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், இந்த படத்தோட செட்டில் ஒரு நாளைக்கு 500க்கும் மேலே படக்குழுவினர் ஒர்க் பண்ணுறதாகவும், படத்தோட மேஜர் பார்ட் இங்கே தான் எடுக்க போகிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. ஈஸ்வரன் படத்தில் நடித்த ஹீரோயினான நிதி அகர்வால் இப்போ ரெண்டு பெரிய தெலுங்கு படங்களில் கமிட் ஆகிருக்கிறதாகவும், இதில் ஒரு படத்தில் ஆக்டர் பவன் கல்யாண் கூடவும் இன்னொரு படத்தில் ஆக்டர் பிரபாஸ் கூடவும் நடிக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இவங்க தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு மொழிகள்லையும் பிஸியாக இருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஜெயிலர். இந்த படத்துக்கு அப்புறம் நம்ம ரஜினிகாந்த் ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ணின டைரக்டர் டி ஜே ஞானவேல் கூட படம் பண்ண போகிறதா நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் AK-62 மகிழ் திருமேனி எடுக்கிறதா சொல்லியிருந்தோம். ஆனால் AK-62 டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணி இருந்ததாகவும், ஆனால் மகிழ் திருமேனியோட ஸ்டோரி தான் AK-62 கன்ஃபார்ம் ஆனதாகவும் சினிமா வட்டாரத்தில் பேச்சு போயிட்டுருக்கு. AK-62 படத்தோட ஷூட்டிங் மார்ச்சில் ஸ்டார்ட் ஆகும்னும், இதோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுதுன்னு அப்டேட் வந்திருக்கு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் மியூசிக் போடுறதாகவும், இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. நம்ம கவினும் அப்சராதாசும் நடித்து ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் டாடா. இந்த படத்தோட புக்கிங்ஸ் பிப்ரவரி 9ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. தமிழ்நாட்டில் இந்த படம் கிட்டத்தட்ட 400 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறதாகவும், கார்த்தி, சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு மாதிரியான டயர் 2 ஸ்டார்ஸுக்கு கிடைக்கிற மாதிரியே இவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது கவினுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நியூஸ் வந்திருக்கு. நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானியும் கீர்த்தி சுரேஷும் நடித்து வெளிவரப்போகிற படம் தான் தசரா. இது ஒரு தெலுங்கு பேன் இந்தியா மூவி. இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 9ஆம் தேதி சாயந்தரம் 4:05 ரிலீஸ் ஆக போகிறதாகவும், செகண்ட் சிங்கிள் சாங் பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறதாகவும் அஃபீஷியலாக நியூஸ் வந்திருக்கு. இந்த அப்டேட்டில் த எண்ட் ஆஃப் எவ்ரி லவ் ஸ்டோரி இஸ் ஆல்வேஸ் அ ஹார்ட் பிரேக்னும் ஹார்ட் பிரேக் ஆந்தம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு லவ் ஃபீலியர் சாங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.